விரைவில் வெட்டிங் மேன் உலக தமிழர்களுக்கான திருமண சேவை weddingman.com. ஆகவே அந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இந்த 2900 மில்லியனை பயன்படுத்தி புது புது பௌத்த ஆலயங்கள் வர ஆரம்பித்திருக்கின்றது. அது புது பௌத்த ஆலயங்கள் என்பது சைவ கோயில்களை இடித்து அல்லது அவற்றை தரைமட்டமாக்கி அவற்றின் மேல்தான் இவ்வாறான பௌத்த ஆலயங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் கன்னியா என்ற ஒரு புராதன சைவ மக்கள் பாவிக்கின்ற அந்த இடமும் கூட இப்பொழுது பௌத்த துறவியால் அது கபளீகரம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு இலங்கை அரசாங்கம், ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், என்னும் சொல்ல போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இவர்கள் எல்லாமே அதற்கு ஆதரவாக இருந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் 2900 மில்லியன் ரூபாய் புதிய பௌத்த கோயில்களை கட்டுவதற்கு இந்த அரசாங்கம் ஒதுக்கிய பொழுது அதற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்தவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். அவர்கள் அதனை எதிர்க்கவில்லை. இன்று இவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வந்து அதிலிருந்து ஒதுங்கி இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய புராதன கோயில்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றது, தமிழ் மக்களுடைய சின்னங்கள் அழிக்கப்படுகின்றது, தமிழ் மக்களுடைய தனித்துவத்தை இல்லாமல் செய்யக்கூடிய வகையில் இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் அழிந்து போக வேண்டுமென்று அரசாங்கம் விரும்பினால் அரசாங்கம் தமிழ் மக்களை மீண்டும் மீண்டும் ஒரு வன்முறைக்கு தூண்டுகின்ற ஒரு சக்தியாக அரசாங்கம் இருப்பதைத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட முடியும். ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தை தொடர்ச்சியாக பாதுகாத்து வைத்திருப்பதன் ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதனை சாதித்துள்ளது என்று EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்பொழுது முக்கியமான பிரச்சனை, கடந்த 5 வருஷமாக இவர்களால் அரசியல் சாசனத்தில் மாற்றத்தை கொண்டுவரவும் முடியவில்லை. இந்த 5 வருஷத்திற்குள் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கும் இவர்களால் முடியவில்லை. இந்த 5 வருஷத்திற்குள் காணாமல் போனோர் சம்பந்தமாகவும் இவர்களால் காத்திரமான நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியவில்லை. இந்த காலகட்டத்திற்குள் இந்த காணி பிரச்சனை சம்பந்தமாக முழுமையான தீர்வு எதையும் எட்ட முடியவில்லை. ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து இதற்கு முன்பு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கும் ஆதரவு தெரிவித்தார்கள், ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்துக்கும் ஆதரவு தெரிவித்தார்கள், இப்பொழுதும் ஆதரவு தெரிவித்து இவர்களை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த காப்பாற்றி வைத்திருப்பதனூடாக என்னத்தை சாதித்திருக்கிறார்கள்? சம்பந்தரையா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், மஹிந்த ராஜபக்ஷ வந்துவிட்டால் இந்த நாட்டில் இரத்த ஆறு ஓடும் என்று தோரணையில் பேசி வெளிக்கிட்டிருக்கின்றார். அடுத்த தேர்தல் வருகிற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ வந்தார் என்ன, 6 மாதத்துக்குள் மஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது அவரது அமைப்பை சார்ந்தவர்களோ அவரது கட்சியை சார்ந்தவர்களோ வந்தால் சம்பந்தரையா அப்பொழுது என்ன செய்ய போகின்றார்? இன்னும் சொல்ல போனால் மைத்திரிபால சிறிசேனா கூட அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார் என்றார், நிச்சயமாக அவர்கள் வெல்வதற்கான சாத்தியப்பாடு இருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் இப்பொழுது தமிழ் மக்களுக்கு உரித்தான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு அரசாங்கத்திற்கு குறைந்தபட்சம் அதை செய்ய வைப்பதற்கான ஒரு உருப்படியான பேச்சுவார்த்தையை நடாத்தி அதனை செய்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த அவர் எல்லோருக்கும் தெரியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரப்போகிறது என்பது. அது வருவதற்கு 3-4 நாட்களுக்கு முன்பாவது சில விஷயங்களை பேசி உடனடியாக செய்து முடித்திருக்க வேண்டாம், ஆனால் எதுவும் செய்யவில்லை. கடைசியாக கையெழுத்துவதற்கு 5 நிமிஷங்களுக்கு முன்பாகத்தான் அந்த என்ன கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பான ஒரு கணக்காளரை நியமிப்பதற்கு ட்ரெஷரி அதற்கும் மஹிந்த மங்கள சமரவீர அவர்களை அழைத்து அதற்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுக்குமாறு கேட்டது போன்ற சில சம்பவங்கள் அப்பொழுதுதான் நடைபெற்றது. தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு 2 வருடங்களுக்குள் தீர்வு வழங்கப்படும் என்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வாக்குறுதியை தேர்தலை இலக்காக கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக முன்னெடுக்கப்பட்ட அறிவிப்பு எனவும் EPRLF கட்சியின் தலைவர் கூறுகிறார். தீர்வை நோக்கி தாங்கள் நகர்ந்திருப்பதாக இருந்தால் 3 வருஷ காலக்கெடு எதற்கு என்பது முதலாவது கேள்வி. இப்பொழுது பாராளுமன்றம் ஒரு அரசியல் சாசன பேரவையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் ஒரு அந்த அரசியல் சாசன பேரவையை வழிநடத்துவதற்கு ஒரு வழிகாட்டுதல் குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழிகாட்டுதல் குழுவுக்கு பிரதமர் தலைமை தாங்குகின்றார். 85க்கும் மேற்பட்ட முறைகள் இந்த குழு கூடி பேசியதாக பல அறிக்கைகள் வெளிவருகின்றன. ஒரு இடைக்கால அறிக்கை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு நடந்து முடிந்ததற்கு பிற்பாடு இன்னும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு 3 வருஷ கால அவகாசம் தேவை என்று கூறுவது
நிச்சயமாக தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு செயற்பாடு என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. ஒரு அதிகார பகிர்வு தொடர்பாகவும் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு கூட கூடி பேசி முடிவுகள் எடுத்ததாக இதுவரை இல்லை. இவ்வாறான ஒரு சூழலில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்னும் ஒரு 3 வருஷ கால அவகாசத்தை ஏன் கேட்கிறார் என்பது முதலாவது பிரச்சனை. வருகின்ற நவம்பர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வெல்வார்கள், யார் தோற்பார்கள் என்பது தெரியாது. அதுக்கு பிற்பாடு மாகாண சபை தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வரப்போகின்றது. அதில் யார் வெல்வார்கள் தோற்பார்கள் என்பதும் தெரியாது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ரணில் 3 வருஷ கால அவகாசம் கேட்பது, தான் வந்து தேர்தல் ஒரு தீர்வை கொண்டு வருவார் என்றால் அல்லது வேறு கட்சிகள் வந்தாலும் 3 வருஷத்துக்குள் செய்வார் என்ற அவரது நம்பிக்கையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது.